வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்றைக்கி வந்து அதிமுகவோட தீர்ப்பு வந்து வரப்போகுது. 2:30 மதியம் வந்து வரப்போகுது. அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து அந்த தீர்ப்புக்காண்டி இன்றைக்கி நீதிமன்றத்தில் இப்போவே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து சண்டைன்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழுவில் வந்து 28 தீர்மானங்கள் மட்டும்தான் வந்து நிறைவேற்றப்பட்டது. பட் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது வந்து உரிமை வந்து இல்லை, அதாவது வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் மட்டும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதுதான் வந்து அதிமுகவோட ரூல்ஸே. அந்த பொதுச் செயலாளர்னு சொல்கிற பதவி வந்து அந்த அதிமுக தொண்டர்களால் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் வந்து விதியே. அதனால தான் வந்து தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ்ஸை வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து இபிசியையும் வந்து தேர்ந்தெடுத்துச்சு. இந்த பதவிக்காக வந்து 5 ஒரு முறை வந்து ரெனுவல் பண்ணணும் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறது. போன 2021 தான் வந்து இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்ஸை வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. பட் வந்து இபிஎஸ் வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக வந்து அவரே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியை விட்டும் வந்து நீக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, இபிஎஸ் பக்கம் வந்து எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்குது. இந்த கொடநாடு கேஸு, அப்புறம் வந்து இந்த ஊழல் கேஸ், 4,800 கோடி, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுக்காண்டி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தோல்வியை அடைவது வந்து உறுதி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.